வாழ்த்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கல்வாரி சிலுவில எங்களுக்காக மறித்து உயிரோடு எழுந்த எங்கள் ராஜாதி ராஜாவே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிற எங்கள் தேவன், உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இந்த வேளையில நீர் மகிமைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தருவதாக. அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடந்த வாரத்தில் நம்ம ஈஸ்டர் சண்டே, ஈஸ்டர் சண்டேன்னு சொல்லலாம், ரிசரக்ஷன் டேன்னு சொல்லலாம், எப்படியோ ஏதோ ஒரு நாள், ஆமென். ஆனால் இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததை நினைவு கூறுகிற நாள், ஆமென். அல்லேலூயா. சில பேர் கேட்பாங்க, ஈஸ்டர் கொண்டாடணுமா? ஈஸ்டர்ன்ற வார்த்தை நான் அது வார்த்தை தப்பு அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படி ஈஸ்டர் கொண்டாடுறது தப்பு ஆகும். நான் சொன்னேன், ஈஸ்டர்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்று தெரியும், இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்ததை நான் கொண்டாடுறேன், ஆமென். இயேசு உயிரோடு இருந்ததை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடணுமானா, வருஷம் ஃபுல்லாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடலாம் நீங்கள் சொன்னால் நான் என்ன செய்வேன், கொண்டாடுவேன். ஏன்னா நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான், கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். விசேஷித்துக் கொள்ளாதவனும் எப்படி தான் இருக்கிறானா, ஆனால் விசேஷித்துக் கொள்ளாதவன் வீட்டில் இருக்கிறான், விசேஷித்துக் கொள்ளுகிறவன் ஆலயத்தில் தேவனோடு இருக்கிறான், ஆமேன். யாருக்கு மேன்மை அதிகம்? தேவனோடு இருக்கிறவனுக்கு தான் மேன்மை அதிகம். அல்லேலூயா. அதனால் இந்த வேதனாவாதம்லாம் எனக்கு பேசுறது ஆகாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ திருச்சபையின் உயிர் நாடி, ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில், வாட் ஹேப்பன் இன் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலின் போது இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்ன நடந்தது, இயேசு உயிர்த்தெழுந்ததுனால என்ன நடந்தது என்கிற காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். உயிர்த்தெழுதலினால் உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத நான் பகிர்ந்து கொண்டேன். போன வாரத்தில் ஹிந்து பேப்பரில் பேக் சைடில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருந்தான், இயேசுவினுடைய சகோதரருடைய கல்லறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கல்லறைக்குள்ளார மகதலேனா மரியாளுடைய கல்லறையும் இருக்கு. இயேசுவினுடைய சகோதரருடைய கல்லறை, மகதலேனா மரியாளுடைய கல்லறை, இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அங்கேதான் கண்டிப்பாக யாருடைய கல்லறையும் இருந்திருக்கணும், இயேசுவினுடைய கல்லறையும் இருந்திருக்கணும், இப்படின்ற காரியங்கள்லாம் போட்டு ஒரு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கரெக்டாக ஈஸ்டர் சமயத்திலேயே. அல்லேலூயா. இது அவர்களுக்கு பழக்கம். இன்றைக்கு மாத்திரமல்ல, 2000 பிசாசு பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய தந்திரமே என்னன்னா, இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று ஜனங்கள் நினைக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நாம் ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ விசுவாசத்தின் அஸ்திபாரமே இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான், ஆமென். 1900 பிசி, 1900 ஆபிரகாமுடைய மரணம், கிறிஸ்துவுக்கு முன் 1900 ஆபிரகாமின் மரணம. அவர் தான் ஜுடாயசத்தோட தலைவர், அவர் தான் தோற்றுவித்தவர், யூத மார்க்கத்தின் தந்தை. நமக்கு இப்ப யார் அவரு? விசுவாசத்தின் தந்தை. ஆனா யூத மார்க்கத்தின் தந்தை யாரு? அந்த ஆபிரகாம். அவருடைய மரணம் உறுதியாக்கப்பட்ட, அவருடைய சடலம் எங்க இருக்கிறது? அவர் மரித்த மக்பெலா என்கிற குகையில அவருடைய சடலம் என்ன செய்கிறது? இருக்கிறது. ரெண்டாவது, June 6 சம்திங், இயர் வந்து 700 சம்திங்கோ 600 சம்திங்கோ, முகமதுடைய மரணம், முகமதுடைய கல்லறை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது? இருக்கின்றது. அந்த கல்லறையில அவர் எலும்பு இருக்கு, அவர் உயிரோட எழும்பல. 432 சம்திங், அதுல கிமு புத்தர் மரித்து போனார், அவர் சுருண்டு மடங்கி மரித்து போனார், அவருடைய கல்லறை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவர் மரித்தவராகவே இன்றும் அவர் தோற்றுவித்த மதத்தினராலும் நம்பப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ பெரிய பெரிய மதங்களை, டாவோயிசம், ஜொராஸ்ட்ரனிசம், அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாவீர், இவங்க எல்லாருமே செத்து சடலங்களாக இன்றும் இருக்கிறார்கள். அவருடைய சடலங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஜெயந்தி விழா, அல்லது அவர் மரித்த அந்த விழாவை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மாத்திரம்தான் காலியாக, எம்டியாக
இருக்கிறது. ஒரே ஒரு நபர் தான் உயிரோடு எழுந்து விட்டதாக பேசப்பட்டது. அல்லேலூயா. பேசப்பட்டது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை 2000 வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கிற பல நபர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நம்முடைய என்னுடைய பிரசங்கம் வேஸ்ட், உங்களுடைய விசுவாசம் வேஸ்ட். இதை யார் சொன்னது? பவுல் சொல்றாரு, இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நான் எதை நான் விசுவாசிக்கிறேன்? ஐ பிலீவ் இன் தி லிவிங் கிறிஸ்ட். ஜீவனோடு இருக்கிற இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஆணித்தரமான எதப்பா நம்புற, நீ யார நம்புற அப்படின்னு யாரோ உங்கள்ட்ட கேட்டா சொல்லணும், உயிரோடு இருக்கிற இயேசுவை நம்புகிறேன். ஆமென். யாரை நம்புகிறேன்? ஆல்ப்ஸ் மலையில, அந்த மலை போகிற இடங்கள்ல போய் சுற்றுலா பயணிகள் போகிற இடம், ஆல்ப்ஸ் மலையுடைய உச்சியில ஒரு இடம் இருக்குதான். அந்த உச்சியில கடைசி ஸ்பாட் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு சிலுவை இருக்குமா. அந்த சிலுவை இருக்கிற ஆலயம், பெரிய சிலுவை வச்சு அங்க ஒரு ஆலயம் இருக்கும். எல்லாரும் அங்க போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. ஆனா ஒரு பிரயாணி மட்டும் அந்த ஆலயத்துக்கு பின்னாடி போய் பார்த்தாராம், அங்க ஒரு சின்ன ஒரு கோடு போட்டிருந்தான், இன்னும் இருக்கிறது தொடர்ந்து போ அப்படின்னு. அதுக்கு பின்னாடி அவர் போய் பார்த்தா, கொஞ்சம் தூரம் கழிச்சு பார்த்தா, த டெம்பிள் ஆஃப் ரெசரக்ஷன் இருந்தாங்க. என்ன இருந்துச்சா? த டெம்பிள் ஆஃப் ரெசரக்ஷன். இயேசு உயிரோடு எழுந்ததுனால உண்டான ஒரு ஆலயம் அங்கே இருந்தது. அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முள்ளு போதராண்டி, யாருமே வராம, யாருமே யூஸ் பண்ணாத ஒரு இடமா இருந்துச்சான். ஆமேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் சிலுவை அண்டை வந்துடுறோம், ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் அண்டை நம்ம பல நேரங்களில் வர்றதில்லை. வி நோ கிராஸ், இயேசு எனக்காக பலியானார், ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்புவோம். இயேசு எனக்கு பரிகாரம் செய்து விட்டார், ஆமென், ஹல்லேலூயா. அதே இயேசு உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார்னா, ஆமென். ஏன்னா அதுல நமக்கு என்ன வருகிறது? சந்தேகம் வருகிறது. இன்றைக்கு நான் கொஞ்ச நேரம் நம்முடைய சந்தேகத்தை எடுத்து விட்டு விசுவாசத்தின் வார்த்தைகளை நான் வைக்க விரும்புகிறேன். ஆதாரத்தோடு கூட பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தேவன் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். முதல் காரியம், இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டா, ஹி ப்ரிடிக்டட் ஹிஸ் ரிசரக்ஷன். இயேசு முன்பாகவே, தான் மரிக்கிறதுக்கு முன்பாகவே சொன்னாரு, நான் என்ன செய்வேன், உயிரோடு எழுந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நீங்க இதுல கேப்பீங்க, இதுல எப்படிங்க, இதை வச்சு எப்படிங்க நம்புறது? அவர் எப்பொழுதெல்லாம் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வேன்னு சொன்னாரு, மாறிப்பேன்னு சொன்னார். ஆமென். நம்ம கேட்போம், மனுஷனா பிறந்த எல்லாரும் சாகதானே வேணும், அதனால சாவேன்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா சாவேன்னு சொல்லும் போது எப்படி சாவேன்னு அவர் சொன்னாரு. எப்படி சாவேன்னு சொன்னார்னா, பரிசேயருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, நான் ஒரு அக்கிரமக்காரரை போல நினைக்கப்பட்டு, எல்லாராலும் சிலுவையில் என்ன செய்வேன், அடிக்கப்படுவேன். The manner of death, எப்படி அவர் மரிக்க போகிறார் என்கிற அந்த காரியத்தையும் சொன்னார். ஒன்னையுமே இந்த சீஷர்கள் முதற்கொண்டு யாருமே நம்பல, ஆனா எதிரிகள் அத்தனை பேர் நம்பினா. அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்களோ, அவருடைய பெண் சீஷர்களோ, ஆண் சீஷர்களோ, யாருமே இயேசுவினுடைய மரணத்தையோ உயிர்த்தெழுதலையோ குறித்து இயேசு பேசின எந்த காரியங்களையும் நம்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை ஒரு ராஜாதி ராஜாவாக பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்கள், நான் சொல்லுகிற வசனங்களை, மார்க் 8:31 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே இந்த காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 8:31, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இங்க நம்ம பார்க்கறது ஒரு ரெஃபரன்ஸ். ஆனா ஜீசஸ் கொடுத்தது ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது. He gave a whole preaching about his death. முழு பிரசங்கமே எதை பத்தி பண்ணாரா? இங்க வச்சிருக்கிறது ஹிண்ட். ஆனா அவர் பண்ணது என்னது? ஒரு பெரிய பிரசங்கம். அதனுடைய ஒரு எசன்ஸ் தான் அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். மார்க்கு ஒரு சின்ன காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். இயேசு எப்படி மரிக்க போகிறார் என்பதை இயேசு தெளிவாக சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, பல பாடுகள் படுவேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படுவேன், கொல்லப்படுவேன். இதெல்லாம் நம்ம நம்புறோமே,
அவர் மூணாவதா ஒன்று சேர்த்து சொல்லியிருக்காரு, இன்னொன்று சொல்லியிருக்காரு, நான் மூன்று நாளைக்கு பின்பு என்ன செய்வேன், உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இப்போ ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இவருடைய எதிரிகள் இந்த காரியத்தை ரொம்ப நல்லா நம்பினாங்க. எடுத்து வாசிச்சு பாருங்க, மார்க் 14:57. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலை அல்லாத வேறொன்றை மூன்று நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம். இவன் சொன்னதை நாங்கள் என்ன செய்தோம், கேட்டோம். மத்தேயு 26:61, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். மத்தேயு 12:39, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று, வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். நல்லா கவனிங்க, இயேசு தன் சொன்ன எல்லா இடங்களிலும் அவர் ஓமையாக பேசினார். சீஷர்கள் இடத்துல பேசும்போது எப்படி பேசினார், தெளிவா பேசினார். ஆனா மற்ற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லும் போது தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் எப்படி பேசினார், ஓமையாக பேசுகிறார். நான் நீங்கள் வாசித்த அந்த மூன்று வசனங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தை இடிச்சிட்டு மூணு நாளில் கட்டுவேன் என்ன செஞ்சான் சொன்னான். ஏசு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நான் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளத்தை உங்களுக்கு தருகிறேன், மனுஷகுமாரனும் பூமியின் வயிற்றில் மூன்று நாள் இருப்பார். யாருக்குமே என்ன செஞ்சுருக்காது, புரிஞ்சிருக்காது. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சில ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு காட்ட முடியும். மத்தேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27:63 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது நல்லா கவனிக்கணும். ஞாபகம் இருக்கிறது, யாருக்கு ஞாபகம் இருக்கிறது, எதிரிகளுக்கு என்ன இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது. இவங்க போய் எதிரிகள் வந்து செக்யூரிட்டி போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும் போதே எப்படிதான் கேட்கிறாங்க, அவன் மூன்று நாளைக்குள்ளே எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு, அதாவது சொல்லும் போதே சொல்றான் அந்த எத்தன், ஆங்கிலத்துல இம்போஸ்டர் அப்படின்னு இருக்கு, என்னன்னு இருக்கு, ஃப்ராடு அப்படின்னு இருக்கு. அந்த ஃப்ராடு என்ன செஞ்சிருக்கிறான், மூன்று நாளைக்குள்ளார எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறான். எதிரிகள் நம்பினார்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இயேசு உயிரோடு இருந்தபோதே தான் மரித்து உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருந்தார். அதை அப்படியே செய்தார். அல்லேலூயா. இயேசு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் வார்த்தைகளில் ஒன்று கூட மாறவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கடைசியில் கடந்த நாட்களில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினால உங்களை கொல்லுகிறவன், என் நாமத்தினால நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், என் நாமத்தினாலே உங்களை கொல்லுகிறவன் தன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும் அப்படின்றது. உங்களை கொல்லுகிறவன் தன் தேவனுக்கு, யாருக்கு, தன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைக்கும் காலம் வரும். ஈராக், ஈரான், லிபியா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்களை அறுத்து கொள்றவன் என்ன சொல்றான், ஜிஹாத் அப்படின்னா என்னது சொல்லுங்க. தன் தேவனுக்கு என்ன செய்யறானா, இருக்கிறதுலயே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அல்லது சர்வீஸ் டு அல்லாஹ், அது எது, ஜிஹாத். உடனே எங்க போயிடலாம், வந்துருச்சா, ஆண்டவர் சொன்னார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை கொன்றவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் லெவலில் கொண்டுகிட்டு இருந்தாங்க. யோவான் 16:2 எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன், உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்குது அந்த காலம். ஆண்டவர் அப்போ சொல்லும் போது வந்திருக்குன்னு சொல்ல வரும் அப்படின்னு சொன்னார், ஃபியூச்சரில் சொன்னார், ஒரு காலம் வரும். அப்போ அவர் சொன்ன அத்தனையும் நடந்தது உண்மை என்றால் அவர் உயிரோடு எழுந்ததும் உண்மை. ஆமென். ஹி ப்ரிடிக்டட் ஹிஸ் ரிசரக்ஷன். அவர் முன்கூட்டியே தன்னுடைய உயிர்த்தெழுதலை சொல்லியிருந்தார். அது மாத்திரமல்ல, த ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசித்து பாருங்கள், சங்கீதம் 16:10 எடுத்து வாசிங்க. அதே போல அப்போஸ்தலர் 2:25 நீங்க வாசிக்கும் போதும் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி, உம்முடைய பரிசுத்தவானை நீர் என்ன காண ஒட்டீர்,
இந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கத்தை செய்கிறார். எடுத்து வாசிச்சு பாருங்க, 2:25 இருந்து வாசிங்க. அவரே குறித்து தாவீது, கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். இங்க வாசிக்கிறோம் 31 வசனத்தை வாசிங்க, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். அல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ரெடிக்டட் தி ரிசரக்ஷன் ஆஃப் கிறைஸ்ட். வேதத்துல மிக தெளிவாக இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்று பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மாறாமல், ஈவன் டேட் டைம் மாறாமல் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. 70 வருஷம் நடக்கும் உன்னுடைய அடிமைத்தனம்னா 70வது வருஷம் கரெக்டாக என்ன செஞ்சுருப்பான், அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வந்திருப்பான். 400 வருஷம் அடிமையாக இருப்பீங்க அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட உங்க சந்ததி 400 வருஷம் அடிமையா இருக்கும்னா 400 வருஷம் சரியா அடிமையா இருக்கும். சில பேர் கேட்பாங்க 430 வருஷம் இல்ல உண்மை, 430 வருஷம் எரிசில அங்க இருந்தாங்க எகிப்துல, 30 வருஷம் யோசேப்பு நன்றாக அரசாட்சி செய்து கொண்டிருந்தான், அதனால அடிமையா இல்ல. 400 வருஷம் என்னவா இருந்தாங்க, அடிமையா இருந்தாங்க. அப்போ 400 வருஷம் ஆண்டவர் சொன்னது போல அடிமை. அல்லேலூயா. வருஷங்கள் மாறாமல் தேவனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. அக்யூரட்டா பிளேஸ் முதற்கொண்டு எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தோம், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம், பெத்லகேமில் பிறப்பார், எருசலேமுக்கு என்ன செய்வார், வருவார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது. ஏன்னா இயேசு எங்க தான் பிறந்தார், பெத்லகேமில் தான் பிறந்தார். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும், அதில் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் உண்மையானவைகள். இயேசு உயிரோடு எழுந்ததும் உண்மை. ஆமென். மூன்றாவதாக, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை எதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 20:3-9 வரைக்கும் நீங்க வாசிங்க. யோவான் 20:3-9. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தைய கல்லின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். போதும். லூக்கா 24:3 வாசிச்சீங்கன்னா அங்கே வாசிக்கும் போது அங்கே அவர் இங்கே இல்லை என்கிற வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாபோ. அடிப்படையில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் கல்லறை எப்படி இருந்தது, எம்டியா இருந்துச்சான், எப்படி இருந்துச்சான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருடைய கல்லறையும் திறந்து பார்த்தா என்ன இருக்கும், எலும்பு கூட இருக்கும். ஆனால் இயேசுவின் கல்லறையை திறந்து பார்த்தாங்க, அது எம்டியாக இருந்துச்சு. ஆமேன். சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி இயேசுவின் கல்லறையிலிருந்து அவர் டெட் பாடியை யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. நல்லா கவனிங்க, இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் கேட்பாங்கன்னு சொல்லி தான் இயேசு முன்கூட்டியே தான் உயிர்த்தெழுத போகதாக சொன்ன காரியத்தை இந்த எதிரிகளுக்கு நல்ல ஞாபக சக்தியில் ரெஸ்ட் ஆகிற மாதிரி அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி பண்ணி வைத்திருந்தார். ஆமேன். அந்த எதிரிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, போய் கவர்மெண்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. என்னன்னா, இந்த எத்தன் 3வது நாள்ல என்ன செய்வேன் சொல்லியிருக்கான், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படின்ன உடனே ரோம போர் சேவகர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டார்களாம், காவலுக்கு வைக்கப்பட்டார்கள். எதுக்கு வைக்கப்பட்டார்கள், இயேசுவின் கல்லறையை மூடுவதற்கு ஒரு பெரிய கல் என்ன செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது. அந்த கல்லுடைய வெயிட் 2 டன்னா, 4000 பவுண்டு. எத்தனை பவுண்டு, 4000 பவுண்டு, 2 டன் கல்லு. அந்த 2 டன் கல்லை தள்ளுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், தள்ள முடியும். ரவுண்டான கல், ஸ்கொயரான கல்னா சான்ஸே கிடையாது தள்ளுறதுக்கு, இது ரவுண்டான கல். அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா
செயின் போட்டு, நல்ல இரும்பு செயின் போட்டு, கல் மட்டும் இருந்தா போதாதுன்னு ரெண்டு சைடும் நல்லா அந்த நல்ல யூ கிளாம்ப் போட்டு செயின் போட்டு அந்த செயின்ல கவர்மெண்டோட சீல். இந்த கல்லை யாராவது தள்ளினா அவங்களுக்கு என்ன விழும்? பனிஷ்மெண்ட், டெத் பெனாலிட்டி. அங்க இருந்த காவல்காரர்கள் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி காவல்காரர்கள்னா நம்ம ஊர்ல தான் இன்னைக்கு காவல்காரர்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா அந்த காலத்திலாம் காவல்காரர்கள்லாம் எப்படி கிடையாது, சாதாரண எல்லாம் போர் வீரன். எப்படிப்பட்டவன்? போர் வீரன், யுத்த வீரன்னா எப்படி இருப்பான்? நம்ம ஆளுங்க சும்மாவே காதையே, இப்ப நம்ம பேதர் இருக்கிறாரு, அவர் கத்தியவே எடுத்துட்டு போனா கூட கழுத்தை வெட்ட மாட்டார், எதை தான் வெட்டுவாரு சொல்லுங்க? ஏன் காதை வெட்டுவார் சொல்லுங்க பாப்போம். மீன் வெட்டி பழகினவன் அவன். ஏன்னா மீனுக்கு எதுதான் வெட்டுவான்? சேதுல தான் வெட்டுவான். இவனுக்கு சேதுல தான் வெட்ட தெரியும், இவனுக்கு கழுத்தை என்ன செய்ய தெரியாது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காதை வெட்டு, செதுல வெட்டு அப்படின்னு அப்படி அந்த பழக்கத்தில் வந்தவன். இவனுக்கு கத்தி யூஸ் பண்ணா மீன் செதுக்கிற மாதிரி தான் செதுக்க தெரியும், கத்தி யூஸ் பண்ண தெரியாதவன். பாதி பேர் மீனவன், இன்னும் ரெண்டு மூணு பேர் படித்தவன், அநியாயத்துக்கு படித்தவன், டாக்ஸ் கலெக்டர். இவனை மிரட்டினாலே என்ன செய்வான்? பயந்துருவான். இவன் மிரட்டுறதெல்லாம் அதிகாரத்தை வச்சு மிரட்ட தான் தெரியும், பவர் இல்லாத ஆட்கள். இவங்க போய் அங்க குறைஞ்சபட்சம் நாலுல இருந்து 12 போர்ச்சேவர்கள் இருந்திருப்பாங்க. அந்த போர்ச்சேவர்களோடு போராட பண்ணி இயேசுவினுடைய சரீரத்தை எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க? முடியுமா? சரி, ஒருவேளை இயேசுவின் சரீரத்தை அவர்கள் எடுத்ததாகவே வைத்துக் கொள்வோமே, இவங்க உண்மையா எடுத்திருந்தாங்கன்னா அந்த எருசலேம்ல மறுபடியும் அவங்க இருந்திருந்திருப்பாங்களா அன்னைக்கு சாயங்காலம் சொல்லுங்க? என்னங்க யோசிக்கிறீங்க? சான்ஸே இல்லைங்க. இயேசுனுடைய சரீரத்தை இவங்க திருடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் காரியம், இவங்க அப்படி திருடி இருந்தால் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சாதாரணமான ஒரு வேலையை பண்ணவனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவங்க திருடி இயேசுவின் சரீரத்தை திருடி இருந்தா அது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? ஏனென்றால் ஒரு தேச துரோக குற்றம் அப்படின்னு சொல்லி யார் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறார்கள். ரோமர் புரிக்கு எதிராக இவர் ஆட்களை திரட்டுகிறார் என்று சொல்லி குற்றம், பொய் குற்றம் சாட்டி அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அவரை கொன்னிருக்கிறாங்க. அந்த சரீரத்தை யாரால என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கல்லறை ஏன் காலி அறிஞ்சு தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் அங்க ஸ்திரீகள் போகும்போது அங்க போர் சேவகர்கள் இல்ல. யார் இல்ல? போர் சேவகர்கள் இல்ல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து தேவ வல்லமை இறங்கின போது அந்த போர் சேவகர்கள்லாம் மயங்கி என்ன செய்தார்கள்? திடுக்கிட்டவர்களாய் கீழே விழுந்து செத்தவர்கள் போலானார்கள். அப்படின்னா அர்த்தம், மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்து கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும் போது எப்படி இருக்குது? அந்த சங்கிலி உடஞ்சிருக்கு, கல்லு தள்ளி இருக்கு, உள்ளுக்குள்ளார என்ன இல்ல, பாடி இல்ல. பாடி இல்லைன்ன உடனே இவன் நேரம் எங்க ஓடுறான்? பரிசேயர் சதுசேயர்கள்ட்ட ஓடுறான். ஓடி போய் சொல்றான், ஐயா திடீர்னு ஒரு வல்லமா வந்துச்சு, நாங்க கீழே விழுந்துட்டோம். நாங்க கீழே விழுந்த உடனே பார்த்தா அந்த கல் என்ன செஞ்சிருக்கு, தள்ளி இருந்திருக்கு, உள்ளார இருந்த டெட் பாடிய காணோம். அல்லேலூயா, சத்தமுறையிலே சொல்லுங்க. இவங்க போய் சொல்லும் போது என்னதான் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. மற்றவங்க சொன்னாங்களோ இல்லையோ, இவன் சொல்லியிருப்பான், யோ அந்த ஆள் சொன்னபடியும் உயிரோட என்ன செஞ்சிட்டாரு, எழுந்துட்டாரு. பரிசெயரும் சதிசெயரும் என்ன செஞ்சாங்களாம் தெரியுமா? அவங்களுக்கு பேர் வந்து பரிசெயர் சதிசெயர்னு தான் வைக்கணும். சதுசெயர்னு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த சதிசெயர் என்ன செஞ்சாங்கன்னா, காசு எடுத்து, பணத்தை எடுத்து இந்த போர்ச்சேவர்கள்ட்ட கொடுத்து சொல்ல சொல்கிறான். என்ன சொல்ல சொன்னான்னா, நாங்கள் நித்திரையாய் இருக்கும்போது. எப்படி இருக்கும்போது? நாங்கள் நித்திரையாய் இருக்கும்போது அவருடைய சீஷர்கள் வந்து அவருடைய சடலத்தை என்ன செய்து விட்டு போனார்கள், திருடி கொண்டு போனார்கள். அரசாங்கத்தில் உன் மேலே என்கொயரி வரும்போது நாங்கள் அரசாங்கத்தை என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். ஒரிஜினலாக இவன் தூங்கினேன்னு சொன்னாலே என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? டெத்து தான் பனிஷ்மெண்ட். அதுக்கு அப்படி டெத் பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு என்ன வாங்கிக்கிட்டான்? பணம் வாங்கிக்கிட்டான். அல்லேலூயா. இயேசுவின் சரீரம் உயிர் தெழுந்த அன்னைக்கே லஞ்சம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்குது சொல்லுங்க, ஆடிக்கிட்டே தான் இருக்கு. அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்திருக்கலன்னு சொல்றதுக்கு லஞ்சம் கொடுத்தான்னு வேதத்துல ஆதாரமே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஆமென், அல்லேலூயா. அங்க இருந்த அந்த போர்ச்சவர்களுக்கு தெரியும் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை. பரிசேயருக்கு தெரியும், சதுசேயருக்கு தெரியும் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பது. ஆமென்,
அல்லேலூயா. நான் என்னால உறுதியா சொல்ல முடியும், இயேசு உயிரோடு எழுந்துட்டார்னு தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கே யார தேடி போகல. ஒருவேளை திருடிட்டு போயிருந்தா அன்னைக்கே சீஷர்களை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க, பிடிச்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க. ஆனா சீஷர்களை தேடி யாருமே என்ன செய்யல, போகவில்லை. அரசாங்கம் போல, ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியும் இயேசு என்ன செஞ்சிட்டாரு, உயிரோடு எழுந்துட்டு. இதை விட என்னங்க ஆதாரம் வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்துட்டார்ன்ற பயத்துல தான் பீதியில் அவன் விட்டு விட்டே வெளியே வரல. இவர் எங்க நேரா வந்து நம்மளை எது கத்தி எடுத்து என்ன செஞ்சாரோ, அவர் ஏற்கனவே சொன்னார், நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் வானத்திலிருந்து பல 12 லேகியோனுக்கு மேலான தேவதூதர்கள் என்ன செய்வார், என் பிதா அனுப்புவார்னு தெரியாதா? 72,000 ஏஞ்சல்ஸ் தான். எத்தனை? 12 லேகியோனா எத்தனை? ஆமா, 72,000 ஏஞ்சல்ஸ். ஒரு ஏஞ்சல் வந்தாலே ஒரு நைட்டு சும்மா அப்படி சுத்திட்டு வந்தாலே 185,000 பேர் செத்து போயிருவான். ஒரே ஒரு ஏஞ்சலுக்கு அவ்வளோ பவர். 72,000 ஏஞ்சல் வந்தால் பூமியே தாங்காது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அப்படி பவர்ஃபுல் ஏஞ்சல்ஸ் தான் தேவன்ட்ட வச்சிருக்கிறார். ஆமென். அவர் சொல்றார், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஏஞ்சல் சொல்றான், அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றதை யார் யார் சொன்னான் பைபிள்ல இருக்கு தெரியுமா? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மகதலேனா மரியாள் ஸ்திரீகள் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். அந்த காலத்துல நல்லா கவனிங்க, பெண்களுக்கு மரியாதை கிடையாது. பெண்கள் கோர்ட்ல சாட்சி சொல்ல முடியாது. பெண்கள் வேற எங்கேயும் போய் நீதிமன்றத்திலேயே வேற எதுலையுமே சாட்சி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அக்ரிடேஷனே கிடையாது, அங்கீகாரமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்களாம், இப்போ ஆண் பிள்ளை பெற்றவன் ஆசீர்வாதம் பெற்றவன், பெண் பிள்ளை பெற்றவன் சபிக்கப்பட்டவன்னு யூதர்கள் மரபுபடி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு பெண்கள் கீழே அடித்தட்டத்தில் வைக்கப்பட்டவர்கள். ஆனால் சீஷர்கள் மாத்திரம்தான் பைபிள் எழுதி வச்சிருக்காங்க, பெண்கள் தான் என் முதல் டெஸ்டிமோனின். ஆமென். அல்லேலூயா. அதுவே என்னன்னு கேட்டீங்கன்னா அகெயின்ஸ்ட் த அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டுக்கு எதிராக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு இயேசு ஸ்திரீகளுக்கு முதல் முதல் என்ன செய்தார்? இயேசு தான் அந்த கல்ச்சரல் பேக்ரவுண்டே உடைச்சவர். ஆமேன். சொல்லுங்க, பெண்கள் கீழே அப்படின்னு கீழே இருந்த பெண்களை, அடித்தட்டு மக்களா இருந்தவர்களை தூக்கி மேலே உயர்த்தினவர். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை எங்கிருந்து செலக்ட் பண்ணார் தெரியுமா? கலிலேயாவிலிருந்து செலக்ட் பண்ணார். கலிலேயாவில் யார் தெரியுமா அவங்கெல்லாம்? ஒரிஜினலாக யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி கலிலேயாவில் இருக்கிற யூதர்கள்லாம் கீழ்த்தரமானவர்கள்ன்ற மாதிரி, படிப்பறிவில்லாதவர்கள், கல்லாதவர்கள், கல்வி அறிவில்லாதவர்கள். ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? ஹி ப்ரோக் த கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ். அவர் எல்லா விதமான கலாச்சார சீரழிவுகளையும் உடைத்து அடித்தட்டு மக்களையும் மேலே கொண்டு வரணும்னு இயேசு உயிரோடு எழுந்திருச்சார். அல்லேலூயா. எழுந்த உடனே முதல்ல பெண்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ரெண்டாவது சீஷர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை அவருடைய எதிரிகளும் சொன்னார்கள், பல பரிசுத்தவான்களும் சொன்னார்கள். அல்லேலூயா. 500 பேருக்கு மேலே அவருக்கு தரிசனமானார். எடுத்து வாசித்து பாருங்க, 4வது ஆதாரம் அதுதான். இயேசு அநேகரால் பார்க்கப்பட்டார். மத்தேயு 28:16-20 வரைக்கும் எடுத்து வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். போதும். லூக்கா 24 பாத்தீங்கன்னா, அங்கேயும் 13 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். யோவான் 20:11 வாசித்தீங்கன்னா, அங்கேயும் இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். யோவான் 21 இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 1 Corinthians 15 நீங்கள் வாசிக்கும் போது 3வது வசனத்திலிருந்து யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை எழுதும் போது, 1 Corinthians எழுதும் போது பவுல் சொல்றாரு, அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் எப்படி இருக்கிறார்கள்? உயிரோடு இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். வாசிங்க, பின்பு யாக்கோபுக்கும் யாருங்க இந்த யாக்கோபு? பைபிள்ல இதுக்கு ரெக்கார்டு இல்லை நமக்கு. யார் இந்த யாக்கோபு? இயேசுவின் சகோதரன். இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய ஹிஸ்டரி, இயேசுவின் சகோதரனுக்கு இயேசு தரிசனமானது நிறைய புக்ஸில், அதாவது எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் புக்ஸ் நிறையா இருக்குது, அப்போக்ரிஃபா, சூடோக்ரஃபா, இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் இவருக்கு இயேசு தரிசனமானது இருக்குது. ஏன்னா நம்ம மாட்டேன்டாராம், இயேசு உயிரோடு எழுந்திரிச்சிட்டார் அப்படின்றத இவங்களால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. ஆனால் இயேசு அந்த 40 நாளில் தன்னுடைய வீட்டிற்கு போய், நாசரேத்தில் தன்னுடைய வீட்டிற்கு போய் தன்னுடைய சகோதரனுக்கு என்ன செய்தாராம்?
தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனமாகி சொன்னாராம், நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறேன், உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், நீ என்ன நம்பலையே, என்ன வந்து தொட்டு பாருனாராம். தொட்டு பார்த்ததுதான் அவருடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதோட சரி, அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதற்கு பின்பு அந்த பெந்தகோஸ்து நாள்ல இவரும் அங்க இருக்கிறார். எங்க? மேல் வீட்டறையில. அல்லேலூயா. 50வது நாள் எங்க இருக்கிறாரு? பெந்தகோஸ்து நாள். அந்த 10 நாள் ஜபத்துல இயேசுவின் தாயாகிய மரியாள், யாக்கோபு, யூதா எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? பெந்தகோஸ்து நாள்ல இருக்கிறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். திருச்சபையின் முதல் பேராயர் பேதுரு கிடையாது, யாக்கோபு. அல்லேலூயா. நம்மளாம் நினைச்சிட்டுவோம் பேதுரு தான் முதல் பேராயரா இருந்திருப்பார். இல்ல, த ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் த சர்ச், ஜேம்ஸ், த பிரதர் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. அவர் தான் முதல் தலைவர். பேதுரு யாருக்கு கீழே? இந்த யாக்கோபுக்கு கீழே யார் இருந்தா? பேதுரு இருந்தார். அப்போஸ்தலர் தான் இல்லைன்னு சொல்லலை. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது முதல்ல போய் யார்கிட்ட தன்னை காட்டினாருக்கு தெரியுமா? யாக்கோபுக்கும் பின்பு பேதுருவுக்கும் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்பர் 1 ப்ரையாரிட்டியில யார் இருக்கிறா? யாக்கோபு, இயேசுவின் சகோதரனுடைய யாக்கோபு. அவருடைய நிருபத்தை பாத்தீங்கன்னா பயங்கர அத்தாரிட்டேட்டிவா இருக்கும். திட்டுவார் சில இடத்துலலாம், பயங்கரமா திட்டிருப்பார். ஜீசஸ் ஸ்டைல்லே திட்டிருப்பார். விபச்சாரர், விபச்சாரிகள் அப்படின்னு திட்டிருப்பார். ஒரு இடத்துல எப்படி இருந்திருக்கும் நமக்கு? ஒரிஜினலாக நீங்களும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான், யார்றாங்க இப்படி பேசுகிறான் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த வசனத்தில் இயேசு பேசுனது போலவே, யோவான் பேசுனது போலவே, அந்த சேம் ஃபேமிலி ஸ்டைல் அதில் இருக்கும். மற்றவங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக பேசியிருப்பாங்க. அல்லேலூயா. அதிகாரத்தோடு பேசினது யாக்கோபின் நிருபம். அமேன். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட, அவருக்கு தரிசனமானார். அதற்கு பின்பு யாருக்கு தரிசனமானாரா? வாசிங்க பாப்பா. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். 8 வசனம் சொல்கிறது, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். ஹல்லேலூயா. 500 பேருக்கு மேல இயேசு அந்த 50 நாளைக்குள்ள தரிசனமானது, 40 நாளைக்குள்ள. ஆனால் இந்த பவுலுக்கு மாத்திரம் அதற்கு பின்பு தரிசனமானார். எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனா? ஹீஸ் அப்போஸ்தலர், அப்ரசர், அழுத்தி அமுக்கி அடக்கி ஒடுக்கி ஒன்னும் இல்லாம ஆக்கணும் சபையை நினைச்சவன். ஹி பிகம் த கம்ப்ரஸர் ஆஃப் த சர்ச். கம்ப்ரஸர்னா இந்த கம்ப்யூட்டர் இதுல இந்த ஏசிக்கு பின்னாடி ஒரு பெரிய இருக்கும் பேனல், அதுல வந்து கம்ப்ரஸர் இருக்கும். அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர் இருக்குது பாத்தீங்களா, அதை நல்லா பவரா ஊதி தள்ளும். அப்படியே கம்ப்ரஸர்னா ப்ளோயிங் பண்ணி அடிக்கும். சபையை வேகமா தள்ளிக்கிட்டு போனது யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் தெரியுமா? அவரே அவர் வார்த்தையினாலே சொல்லுகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலர் 26:15 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அப்பொழுது நான், ஆண்டவரே நீ யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த வசனத்துல முன்பு பாத்தீங்க, முன்ன அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நாங்கள் எல்லாரும் தரையில விழுந்த போது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தம். நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றாரு எந்த பாஷையில என் கூட பேசினார்னு கூட சொல்றாரு. எந்த பாஷையில பேசினாரா? எபிரேய பாஷையில என்னோடு கூட சொல்லுகிறதை வாசிங்க. ஒரு சத்தத்தை கேட்டேன், அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். நல்லா கவனிக்கணும். இங்கே நான் உனக்கு காண்பிக்க போகிறதை மற்றவர்களுக்கு நீ காட்டும்படியாக, கற்பிக்கும்படியாக உனக்கு என்ன செய்தேன்? தரிசனமாகி என்னென்ன காண்பிச்சிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? அந்த 3 நாள் நான் சொல்லட்டுமா? ஜீசஸோட மினிஸ்ட்ரியோடைய ஃபுல் டீடைல்ஸ் அந்த 3 நாள் அவனுக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆமென். எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் கம்யூனியன் எடுக்கும் போது ஒரு பகுதி வாசிப்போம். எந்த பகுதி வாசிப்போம்? பேதர் எழுதின பகுதியா, இயேசு எழுதின பகுதியா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பகுதி? என்ன பகுதி? 1 கொரிந்தியர்ல இருந்து நாம் வாசிப்போம். வாசிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எங்க பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கேள்வி நம்பர் 1, எப்பொழுது பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் 3 நாள்ல பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவருக்கு ஃபுல் ரெவலேஷன், அதாவது அந்த 3 நாள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில ஊழியத்துல என்ன செய்ய வேண்டும், இயேசு என்ன செய்தார் என்கிற அத்தனை டீச்சிங்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். ஆமென்.
எப்படி பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு? வித் விஷன், தரிசனத்தோடு கூட முழுக்க முழுக்க பார்த்து விட்டார். அல்லேலூயா. அப்படி பார்த்ததுனாலதான் உறுதியாய் பேசினார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இயேசுவை முதல் நூற்றாண்டில மிகவும் தத்ரூபமாய் நேருக்கு நேராய் பார்த்து அவரோடு நாட்களை செலவிட்ட ஒரு நபர் இருக்க முடியும் என்றால் அது அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள் செலவழித்தார்கள் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஆண்டவர் நேருக்கு நேராய் தரிசனமாகி பல ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரகசியத்தினால தான் அவர் சொல்றாரு, நான் இயேசுவை பார்த்தேன். ஐ ஆம் த ஸ்ட்ராங் evidence of Christ's resurrection. Hallelujah. அவரால் உறுதியாக சொல்ல முடிஞ்சது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக பேசியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மரணம் அப்படின்னு அவர் பேசும்போதெல்லாம் கண்டிப்பாக அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசியிருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்க ரோமர் நிருபத்தில்? ரொம்ப ஹார்டான நிருபம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப சுலபமான ஒன்று. என்னன்னு கேட்டால், இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எனக்காக தேவன் செய்த கிரியை. அந்த கிரியை செய்து விட்டதனால் நான் இனி என்ன செய்ய தேவையில்லை? கிரியை செய்ய தேவையில்லை. விசுவாசித்தால் போதும், நான் எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிருவேன். எதை விசுவாசிக்கணும்? இயேசு செய்து முடித்த வேலையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இதுதான் ரோமர் நிருபத்தினுடைய முழு மொத்த சாராம்சமும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, தரிசனமானார். 500 பேருக்கு மேல தரிசனமானார். தனியா யாக்கோபுக்கும் பவுலுக்கும் தரிசனமானார். ஐந்தாவதாக ஒரு எவிடன்ஸ், ஆறாவதாக ஒரு எவிடன்ஸ் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:69-75 வசனம் வரைக்கும் இப்படி பல பகுதியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓடி போன சீஷர்கள், என்ன சீஷர்கள்? என்னோட கூட சேர்த்து சொல்லுங்க, ஓடி போன சீஷர்கள், மறுதளித்த சீஷர்கள், பின்பற்றாத சீஷர்கள். ஏன்னா சிலுவை பக்கத்தில் நின்ன ஒரே சீசன் யாரு? யோவான் மாத்திரம்தான். மற்றவங்களாம் அந்த சீனில் இருந்தாங்களா என்னன்னு கூட நமக்கு என்ன செய்யாது தெரியாது. மற்றவர்களெல்லாம் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஓடி போனார்கள், மறுதளித்தார்கள், பின்பற்றாது இருந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீஷர்களில் சிலர் பின்மாறியும் என்ன செய்தார்கள்? போனார்கள். எங்கே போனாங்க? மீன் பிடிக்கிறதுக்கு திரும்ப போயிட்டான். எப்ப இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இறங்கி வந்து சமையல் செய்து கொடுத்தாரோ, ஐயா இயேசு உயிரோடு எழுந்து, நம்ம சில பேர் நினைப்பாங்க, நான் கூட தான் எங்கள் அப்பா செத்து போனார், உயிரோடு வந்த மாதிரி கனா கண்டேன். நீ காணது கனா, நான் சொல்றது கனவல்ல, நிஜம். இயேசு உயிரோடு எழுந்து வந்து என்னை பார் அப்படின்னு சொன்னார். பயந்துட்டான், ஆவேசமாக இருக்கணும். என்ன சொல்ற? தொட்டு பார். என்ன செய்து பார்? வெறுமனை பார்க்காத, என்ன செஞ்சு பார்? தொட்டு பார். கிட்டக்க போய் என்ன செஞ்சு பார்த்தாங்க? தொட்டு பார்த்தாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது, நாங்கள் கண்டதும் நாங்கள் தொட்டு அனுபவித்ததுமான வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அவன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவான், நாங்கள் அனுபவித்த வார்த்தை. அல்லேலூயா. இயேசுவை சாதாரணமாக நீங்கள் உணரக்கூடாது. யூ மஸ்ட் ஃபீல் காட், யூ மஸ்ட் டச் ஹிம். நீங்க தொட்டு பார்க்கணும் ஆண்டவரை. உங்க அருகில தான் அவர் இருக்கிறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தொடுதலை நம்மால உணர முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என்ன வந்து தொட்டுப்பார், நம்பு. தோமா அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுட்டர் அப்படின்றதான் அர்த்தமா. பேர்லயே அவர் யாரு? டவுட்டர். சும்மாவா இருப்பாரு? ஃபர்ஸ்ட் நாள் இயேசு வந்து தரிசனமான போது அவர் இல்லை. எட்டாவது நாள், இந்த எட்டு நாளா சொல்லிட்டு இருக்கான், நான் தொட்டு பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். தொட்டு பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். சொல்லிக்கிட்டே இருந்தான். எட்டாவது நாள் வந்துட்டார். உள்ளர வந்த உடனே தோமாட்ட தான் கூப்பிடுறேன், தோமா எவா அப்படின்னாரு. அந்தவொடனே சொல்றாரு, என்னை தொட்டுப்பார். இவனுக்கு உடனே, ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் இவருக்கு முன்பு இருந்த மாதிரியே இயேசு இப்பயும் இருக்கிறான்றது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. உடனே சொல்றான், என் தேவனே, என் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு கால் ஜீசஸ் அஸ் காட். பைபிள்லயே, நியூ டெஸ்ட்மெண்ட்ல இயேசுவை தேவன், காட் அப்படின்னு கூப்பிட்ட ஒரே நபர், ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் ஜீசஸ் அஸ் காட். ஹோல் பைபிள்ல நீங்க வேணா எடுத்து பாருங்க, தேவனுடைய குமாரன் சொல்லிருப்பாங்க, சன் ஆஃப் காட் சொல்லிருப்பாங்க, ஆனா காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு கூப்பிட்ட ஒரே ஆள் யாரு? அதனாலதான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினாரு. ஏன்னா இங்க அவன் போலன்னா இவன் மூல மூக்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பான்? கோயில வச்சிருப்பான், எல்லாத்தையும் கடவுள்வான். தோமா போனாதான் சரியாகும்னு அவனை இங்க அனுப்பினார். அல்லேலூயா. சத்தமாற அல்லேலூயா சொல்லாமா? ஒரே தேவன், அல்லேலூயா. அவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, தொட்டு பார்த்தார்கள். அப்புறம் சொல்றேன், இப்பயும் சந்தேகம் தீரல. வேணா சொல்றாரு, பயப்படாதீங்கப்பா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்றாரு. சாப்பிட்டு காமிச்சார். என்ன செஞ்சு காமிச்சாரு?
அப்பயும் நம்மள மீன் பிடிக்க போயிட்டாங்க, ஆண்டவர் சமைச்சு வைக்கிறாரு. உடனே சீசர்கள் சில பேர் நினைச்சிருவானுங்க, என்ன சொல்லி நினைச்சிருப்பாங்கன்னா, இவர் ஜீபும்பா மாதிரி மீன் வறுக்கப்படுவதாக, அப்பம் சுடப்படுவதாக அப்படின்னு இவர் சொல்லி கொண்டு வந்திருப்பாரோ என்னோன்னு நினைச்சு இவன் வந்து நம்ப மாட்டான்னு சொல்லி, நீங்கள் பிடித்த மீன்ல கொஞ்சத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி கரைக்கு கொண்டு வரும்போது வேதம் சொல்லுகிறது அங்க என்ன உண்டாக்கப்பட்டிருந்ததா, நெருப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், விறகு அடுக்கி வச்சு, நெருப்பு பத்த வச்சு, அப்பம் சுடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சு, அப்பம் சுட்டு. நான் நினைக்கிறேன் இவர் இந்த இந்த எட்டு பேருக்கும் சமையல் பண்ணணும்னா இவனுங்க மீன் பிடிக்க உள்ள போனவொடனே கரைக்கு வந்திருந்துருக்கணும். ஆமேன். கரைக்கு வந்து அப்பயே என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கணும், மாவு பிசைஞ்சு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். ஜீசஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா, தான் உயிரோடு இருக்கிறத சீஷர்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு. எதிரி கூட நம்பிட்டான், இவன் என்ன செய்யல, நம்பலை. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவரோட அந்த நேரடியான என்கவுண்டருக்கு அப்புறம் தே பிகம் ரெவல்யூஷனைஸ்ட். அல்லேலூயா. அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா, அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறோம், 3000 வந்துட்டான் அபிஷேகம் பெற்ற உடனே. நம்ம ஆளுங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு காலத்துல ரொம்ப ஜாலி, இப்ப எப்படி, ஏன்னா இந்த கூட்டம் தான் என்னன்னு சொன்ன கூட்டம், ஏன்னா இன்னும் இவங்க எங்க போகல, ஏன்னா பண்டிகை 7 பண்டிகை, 7 பண்டிகையில எருசலேம்ல பஸ்காவில இயேசுவ இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் அப்படின்னு கூப்பிட்ட அதே குரூப் இன்னும் எங்க இருக்கு, எருசலேம்ல இருக்கு. அந்த குரூப் இப்ப எங்க வந்திருக்கு, இந்த சத்தத்தை கேட்டு வந்திருக்கு. இந்த சத்தத்தை வந்த கேட்ட குரூப் பார்த்து பேதுரு பயந்திருந்திருக்கணும் ஒரிஜினலா, இயேசு உயிரோடு எழுந்திருந்திருக்கவில்லை என்றால். ஆனால் அதற்கு பதிலாக பேதர் என்ன செய்தான் தெரியுமா, ஜீவாதிபதி என்ன செய்தீர்கள், கொலை செய்தீர்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை தேவனாகிய பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரா, எல்லாருக்கும் அதிபதியாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தார் என்று வேத வாக்கியங்களை முன்னிட்டு பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தை கேட்டதுல 3000 அன்றைக்கு இருதயத்தில் குத்தப்பட்டு for the first time 3000 நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு என்று கேள்வி கேட்டார்கள். ஞான ஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று திருச்சபையில அங்கத்தினராய் மாறினார்கள். யார் அவங்க, அதுல பல பேர் இயேசுவை சிலுவையில் அறையன் கை நீட்டினவன். அல்லேலூயா. அவன் இப்ப எதை விசுவாசிக்கிறான், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. எப்படியா இது நடந்துச்சு, பயந்தாங்குழியா இருந்த பேதுரு, ஓடுகாலியா இருந்த பேதுரு, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் யாருன்னு, மறுதளித்த பேதுரு, எல்லாம் பேதுரு தான் மீனவன், இந்த மத்தை அந்த லிஸ்ட்ல மீன் பிடிக்க போயிருந்தான், இவனுக்கு அவ்வளவுதான் சுத்தமா வாழ்க்கையே போச்சு நினைச்சிட்டான். இனிமேட்டுக்கு இவங்களோட சேர்ந்து ஏதாவது மீனையாவது பிடிச்சி பழச்சிக்கலான்னு போனான் பாருங்க. இந்த பேதுரு ஆல்ரெடி மீன் பிடிக்கவே தெரியாதவன், ஏன்னா இயேசு முதல் முதல்ல சந்திக்கும் போதே அவர் படகுல என்ன கிடையாது, மீனே கிடையாது, வெறும் வலையை அலசிக்கிட்டு இருந்தவன். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களை மாற்றி எழுப்புதல் வீரர்களாய் மாற்றினார். அல்லேலூயா. எப்படிங்க ஒரு நாள்ல சும்மா மாறுவான், உயிரோடு எழுந்த தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள்ளே உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆமென். ஒரு பொய்க்காக யாராவது ஜீவனை கொடுப்பானா, இப்போ நானே வச்சுக்கிறீங்களேன், நான் தான் அப்போஸ் நாயே பேதுரு, இயேசு உயிரோடையே எழுந்திருக்கல, உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பார்க்கல, நான் ஒரிஜினலாக என்ன பண்ணியிருக்கிறேன், பரிசேயர்கள்லாம் சொன்னது போல் சரீரத்தை திருடி கொண்டு போய் என்ன செஞ்சுருக்கிறேன், ஒழிச்சு வச்சுட்டு கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், மாட்டிக்கிட்டேன், இப்போ கொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணியிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லுங்கள். ஐயோ மன்னிச்சுக்குங்க, நான் தாங்க ஒழிச்சு வச்சுருக்கிறேன் பாடியை, கொண்டு வந்து பாடி என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன், உயிரை மட்டும் என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்கன்றப்பேன், சாவனா சொல்லுங்க, சாவனா. 12 சாவறதுக்கு பயப்படவே இல்லை, விசுவாசிகள் சாக பயப்படவே, உண்மைக்காக ஒருத்தன் மறிப்பான், எதுக்காக மறிக்க மாட்டான், பொய்க்காக. நீங்க உடனே கேட்பீங்க, ஜிகாதிஸ்ட்லாம் எதுக்காக உயிரை கொடுக்குறான், ஏரோப்ளேன் கிராஷ், அவன் 1500 சொல்லப்பட்டு இருக்கிற பொய் உண்மையா மாறிச்சு அவனுக்கு, புரியுதா உங்களுக்கு, 1500 அந்த மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பொய்யான கோட்பாடுகள் அவனுக்கு உண்மையாய் தெரிகிறது, அதனால அவன் உண்மையா தெரியற ஒண்ணுக்காக என்ன செய்யறான், மறிக்கிறான். ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் அப்படி இல்ல, the very first hand witnesses, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கான சாட்சி. அவன் சொன்னா, கொல்றதுனா கொல்லுங்க, இயேசுவை நான் பார்த்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போக போறேன். ஸ்தேவான் மேல கல்லெறிகிறாங்க, எல்லாம் கல்லெறியும் போது ஸ்தேவான் யார பார்த்தான் இருக்கு, பிதாவின் வலது பார்சத்துல இயேசு என்ன செய்கிறதை பார்த்தானா, எழுந்து நிற்கிறதை பார்த்தான். அல்லேலூயா.
அவனுக்கு மரணம் எப்படி இனிச்சது தெரியுமா? The very first martyr of the church, திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி, அவன் எதன் அடிப்படையில் தன்னை ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார்னு எனக்கு தெரியுன்றார் அடிப்படையில். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. என் அருகில் எனக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்துவானவர். மகிமை நம்பிக்கை எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஜீவன் உங்களுக்குள்ள, சுகம் பலன் ஜீவன் இது வர்றதுக்கு காரணம் இயேசு உயிரோடு இருப்பதனாலே. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்ன்றத முழுசா விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆர்கனைசேஷனா சர்ச் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட், திருச்சபை. ஆமென். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதுலதான் நிறைய கெட்டவன் இருக்கான். யார் இருக்கா? என்னங்க பாக்குறீங்க அப்படி? 500 அப்புறம் தான் இந்த வேதமே நம்ம கையிலலாம் என்ன செஞ்சது வந்துச்சு, கிபி 500 அப்புறம். ஆனா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1200 வருடங்கள் இருண்ட காலங்கள். அந்த இருண்ட காலங்கள்ல சபை எப்படியா சர்வைவ் ஆச்சு அப்படின்னா, சபை மனிதர்களால் சர்வைவ் ஆகல, உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நிலை நிற்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. Even though the leaders of the church are corrupt, the church is not corrupt. Amen. திருச்சபையின் தலைவர்கள் ஒழுங்கற்றவர்களாய் இருந்திருக்கலாம், ஆனால் திருச்சபை ஒழுங்கற்றதல்ல, உயிரோடு கூட இருக்கிற இயேசுவின் அங்கமா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. டெட் செல்ஸ் உங்க பாடியில இருக்கா இல்லையா சொல்லுங்க? டெட் செல்ஸ் இருக்கா? செத்த செல்லாம் எது வெளியே தள்ளுது? நம்முடைய நெயில வெளியா வெளியே வரும். அமேன். உடம்பு ரொம்ப நேரம் வச்சுக்காது, ஆனால் கொஞ்சம் நாள் இருக்கும். நெயிலும் ரொம்ப கொஞ்சம் காலம் நம்ம கையில் இருக்கும். கொஞ்சம் நீளமாக போக போக என்ன செய்வோம்? கொஞ்சம் ஓவராக போக போக கட் பண்ணிகிட்டே இருப்போம். டெட் செல்ஸ் சரீரத்தில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆமென். அதே போல் இன்றைக்கி டெட் நிலைமையில, மரித்த நிலைமையில பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் சபை மரித்ததல்ல. ஆமென். அல்லேலூயா. சபை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நமக்கு தேவன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு போகிறோம். இன்னைக்கு நான் சொன்ன காரியங்களை நான் சம்மரைஸ் பண்ண விரும்புகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுனாலே எனக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க, இயேசு மரித்து உயிரோடு எழுந்தது போல நானும் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு வாழ்ந்த நாட்களில் அவர் எந்தெந்த சாவு வீட்டுக்கெல்லாம் போனாரோ அங்க சாவை என்னவா மாத்தினாரு? மாத்தினாரா? ஏங்க, அவர் போற இடத்திலேயே சாவு இருந்தா உயிரை கொடுக்கிறவர் அவர் உயிரோடு எழுந்திருக்க மாட்டாரா? ஆமென். நீங்க வேணா நீங்க ஹோல் பைபிள்ல நியூ டெஸ்ட்மெண்ட்ல எவிடன்ஸ் எடுத்து பாருங்க. அவர் எந்தெந்த டெட் பாடி கிட்ட எல்லாம் போனாரோ அந்த டெட் பாடிலாம் என்ன செஞ்சிருச்சு? உயிரோடு எழுந்திருச்சு. மனுஷனுக்கே இதை செய்ய அவரால் முடியும்னா அவரை எப்பயுமே டெட் பாடியாக வைக்க முடியுமா? அல்லேலூயா. நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை தன்னை ஒப்பு கொடுக்கவும் அந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஹி இஸ் த காட் ஆஃப் த யூனிவர்ஸ். அவர் நம்முடைய உலகத்தின் ஆண்டவராய் இருக்கிறார், சர்வ லோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறார், எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு இன்றைக்கு பல நபர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆமேன். இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு நிறைய சாட்சிகள் உண்டு. ஆமேன். கடந்த வாரத்தில் அம்மா, நம்ம பெரியம்மா பாளையம் அம்மாவுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். சின்ன பொண்ணு அம்மா ஞான ஸ்நானம் எடுத்தாங்க, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் காரில் போகும்போது தான் எனக்கு சொன்னாங்க, அவங்க பலவீனமாக சர்ச்சுக்கு வந்ததே எனக்கு தெரியல சரியா. அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மோசமான நிலைமையில் அவங்க ஹஸ்பண்ட் போய் அம்மா சாராளம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம், நீ எப்படியோ உங்கள் தங்கச்சி உங்கள் அக்காவை காப்பாற்ற முடிஞ்ச காப்பாற்றிக்க அப்படின்னு அவங்க சர்ச்சுக்கு கூட்டி வந்திருக்கிறாங்க. மோசன்ட ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க, புதன்கிழமை ஜபத்தில் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே வாரத்தில் அவங்க சொன்னாங்க 3 நாள் சரியாயிட்டேனாங்க. 3 நாளில் சுகமாயி எங்கே போயிட்டாங்க? பல நாள் ஆஸ்பத்திரியில் பார்த்து சுகமாகாத ஆள் 3வது நாள் சுகமாயி எங்கே போயிட்டாங்களாம்? வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அல்லேலூயா. அவங்க போன வாரத்தில் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, இயேசு உயிர் கொடுத்தாருங்க எனக்கு. என்ன கொடுத்தாரு? அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இப்படி ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் உயிரோடு இல்லாமல் அவரால் ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆமென். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறதை இன்றைக்கும் நிரூபித்து கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு டெஸ்டிமனி நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், கணவர் ரட்சிக்கப்படவில்லை.
திருச்சியில நடந்த சம்பவம். அப்போ கம்யூனன் சர்வீஸ்க்கு போறதுக்காக அவங்க சகோதரி பெர்மிஷன் வாங்கும் போது, என்ன இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சர்ச்சுக்கு போன அலையறிய, நம்ம இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் இன்னைக்கு பூசிக்கணும் ஐயா, தயவு செய்து என்ன விட்டுருக்கேன். இயேசுவின் சரீரத்தை சாப்பிட போறியா? அப்போ ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு பீஸ் சரீரத்தை என்ன செய், கொண்டு வா. ஆனா சரீரம் சொல்லி பிரெட்டு கிட்டு கொண்டு வந்த உன்னை வெட்டியே கொண்டு போடுவேன், உண்மையான சரீரத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. இந்த அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டே நான் கொண்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் முழுசும் இந்த அம்மா பிரசங்கம் கேட்டாங்களோ என்னவோ தெரியாது, முழுக்க முழுக்க ஜெபமே, ஏசப்பா உங்கள் சரீரத்தை நான் கொண்டு போகல, நான் என் சரீரத்தை அந்த ஆள் பொழந்துருவான், ஆண்டவரே எப்படியாவது உங்கள் சரீரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பாஸ்டர் கம்யூனன் கொடுக்கும்போது பாஸ்டர்கிட்ட கேட்டாங்களாம், பாஸ்டர் எனக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க, எனக்கு ஒரு பீஸ் என்ன செய்யுங்க சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வாங்கிக்கிட்டாங்க, ஒரு பீஸ் சாப்பிட்டாங்க, அதை ஒரு பேப்பரில் மடித்து வைத்து கொண்டார்கள். தன்னுடைய வீட்டுக்கு போகிற வழியில் ஆண்டோட ஜோமண்டே போனாங்களா, ஆண்டவரே இதமுடைய சரீரமாய் மாற்றும், ஆண்டவரே இதமுடைய ரத்தமாய் மாற்றும், ஆண்டவரே ஜோமணி கொண்டே போனார்கள். வீட்டுக்கு போய் தன் கணவன்கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம், என்னங்க இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பேப்பரை தன்னுடைய ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்து அந்த கணவனுடைய கைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளார அந்த பேப்பர் அப்படியே ரெட்டாக பிளட் ஆயிடுச்சான். அவன் அந்த பேப்பரை வாங்கிறதுக்கே பயந்துட்டு அந்த பேப்பரை அப்படி திறந்து பார்த்தானா, முழுசா ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கறி எப்படி துடிக்குமோ அப்படி அந்த பிரெட் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சான், துடிச்சுக்கிட்டு இருந்தான், சிகப்பா ரத்தமா கறியா மாறி துடித்து கொண்டு இருந்தாதான். அன்றைக்கே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஒப்பு கொடுத்து. இது நடந்தது எங்கேயோ அமெரிக்காவில் கிடையாது, திருச்சியில் நடந்தது. அல்லேலூயா, இன்றைக்கும் இயேசு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு கம்யூனியன்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், கர்த்தருடைய சரீரம்னா நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய சரீரத்தோடு ஐக்கியமாவதற்காக கம்யூனனுக்கு போகிறதுக்காக என்ன செய்கிறோம், ஞான ஸ்நானம் பெறுகிறோம். கம்யூனன் ஏன் ஞான ஸ்நானத்தை சொல்கிறோம், கம்யூனன் எடுக்கணும்னா நீ ஞான ஸ்நானம் எடுத்துருக்கணும் ஏன் சொல்கிறோம், மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானம். எதற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானம், போன வாரம் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது பாலாஜி ஒரு ஜோக் பண்ணிட்டான், முடிஞ்ச உடனே அண்ணன் என்னண்ணே இவ்வளோதானா அண்ணே அப்படின்னா, டேய் இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை தண்ணிக்குள்ளே ரமிக்கிருந்தேனே என்ன போலீஸ்கார என்ன செஞ்சிருவான் சொல்லுங்க, என்னண்ணே உடனே தூக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஞான ஸ்நானம் முன்னாடி பார்த்ததில்லை ஞான ஸ்நானம் அப்படின்னு சில பல பேர் கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா நான் ஞான அவ்வளோதானா அப்படின்னுவாங்க, ஏங்க அவ்வளோதாங்க உங்களை ரொம்ப நேரம் வச்சுருந்தா என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க, தெரியாது பிள்ளைகளுக்கு, சில பிள்ளைகளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் எதுக்கு அடையாளம்னா, மரணத்திற்கு அடையாளமாக்கும் ஞான ஸ்நானம். தூக்கும் போது என்ன பண்ணுதுன்னா உயிர் தெழுதலுக்கு அடையாளமான ஞான ஸ்நானம். அல்லேலூயா. அப்போ மரணத்திற்கும் உயிர் தெழுதலுக்கும் நம்ம என்ன ஆயிட்டோம், பங்காயிட்டோம். ஆமென். அதனாலதான் அவருடைய சரீரத்தை தொடும்போது அதே ஜீவன் எனக்குள்ள உண்டாகி எனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சே நானா எப்படி மாறிட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கனாலே அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுவீங்க. ஆமென். அல்லேலூயா. செத்த வாழ்க்கை உயிரோடு மாறியது. ஆமென். பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார், அவரோடு கூட எழுப்பினார், ஜீவனுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஜீவன் உண்டாவதாக. ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுதலை நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்க்கிறோம் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு எங்களை பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. திருச்சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, விசேஷமான நன்மைகள் எங்கள் பிள்ளைகள் மேல உண்டாவதாக ஆண்டவரே. ஒரு குறையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும், உயர்த்தும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையில் சந்தியும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து நடத்துவீராக. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீராக. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னீங்களே. நம்முடைய பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்குவீராக. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு இருந்து நடத்துவதாக என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய உயிர் தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.